அடுத்த கேள்வி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து கொஞ்சம் வெளிப்படையான ஒரு கேள்வி. அதாவது என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்ப தமிழ்நாட்டை பத்தி தான் சொல்றோம், திருமணம் பண்றாங்க. திருமணத்துக்கு வந்து இந்த வரதட்சணைன்னு ஒண்ணு இருக்கு. அது சிலர், நான் சமீபத்துல ஒரு நண்பர் வீட்டுல தங்கியிருந்தோம், அவங்க அப்பா வந்து மகளை கட்டி கொடுக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே வேணான்னு சொல்லிட்டாரு. மகளை கொடுக்கும் போது அவங்க மாமனார் வீட்டுல இருந்து ஒண்ணுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சிலரை நாங்க பார்க்கும் போது, இப்ப மலேசியால இருக்கோம், அவங்க எல்லாம் வந்து சிலர் அண்ணன் தம்பிங்கன்ட்டு மலேசியாவுக்கு வராங்க, வந்து அவங்க படாத பாடுபட்டு உழைக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது சில நேரம் பாவமா இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு காசு கொடுக்கணும், அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம பாக்குறோம், இந்த ஏன் வந்து இவ்வளவு ஒரு சுமைய வந்து அந்த பெண்களோ இல்ல ஆண்களோ, அந்த திருமணம் பண்ண போற ஆண்களோ ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கறது எவ்வளவு ஒரு சிரமமான விஷயம். இது எத்தனையோ காலமா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா உங்களால ஏதாவது ஒரு தீர்வு நீங்க சொல்லும் போது, பல்லாயிரம் கணக்கு மக்கள் கேட்கறாங்க, இளைஞர் கேட்கறாங்க, இனிமே இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க மட்டும் பொண்ணை மட்டும் கொடுங்க, நாங்க கல்யாணம் பண்ணி நாங்க சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். அதாவது இதுக்கு நான் மகாவிஷ்ணு சொல்றதுனால இந்த சமூகம் திருந்திட போறது கிடையாது. யாருக்கு எப்போ எது நடக்குன்னு பைபிள்ல திருக்குறான்ல ஒரு 1000 பேர் திருந்தினாங்கன்னா அது ஒரு 10,000 பேர், அப்புறம் அடுத்த கட்டத்துல வந்து மேபி இது குறைஞ்சிருமோன்ற ஒரு ஏக்கம் தான். ஏக்கம் அது வெரி குட். ஏன்னா அங்க படுற அந்த இளைஞர்கள் படுற அந்த கஷ்டம் இருக்குல்ல, காலையில இருந்து எழுந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி கல்யாணம் பண்றோம், அவங்க படுற அந்த வேதனை இருக்குல்ல. சில சிலர் மண்டலம் முடியெல்லாம் காணாது போயிருது, அவ்வளவு சிரமப்படுறாங்க. அப்ப இவங்க எப்ப கல்யாணம் பண்ணி இவங்க வாழ்க்கை எப்ப செட்டில் பண்றது? அப்ப நான் டிவி ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் பாக்குறேன், அதுல என்ன சொல்லுது, ஒரு பெண்மணி எனக்கு கல்யாணம் பண்ணா மா இந்த காடி கொடுக்கணும், கார் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், ஐயோ இப்படி ஹெலிகாப்டர்ல வரணும், அதானே நீ நானால வந்த அந்த அதேதான் நானும் மிரண்டு போயிட்டேன். என்னப்பா இந்த மாதிரி கேட்கிறாங்களா, கல்யாணம் பண்றது வாழ்றதுக்கா என்னத்துக்கு, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான். அதுக்கப்புறம் அதுதான் வந்து மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நேரத்துல அது உங்க மூலியமா மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தலான்னு தான். அதாவது முதல்ல வந்து இது வந்து ஒரு அது சட்டத்திட்டங்களை மட்டும்தான் ஆட் பண்ணல, மற்றபடி இது எழுதப்படாத சட்ட விதிகள் மாதிரி தான். நான் வந்து உன் வீட்டில் நான் பொண்ணு எடுக்கிறேன் அப்படின்னா பொண்ணுக்கு இவ்வளோ நகை போட்டு கொடுத்தா தான் அது வந்து ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல மாப்பிள்ளை கேட்கலன்னா கூட என் பொண்ணு ஒரு இடத்துக்கு வாழ போறா, அவளுக்கு ஒரு மரியாதை வேணாமா? எது மரியாதையை கொடுக்கும்? பொண்ணோட நடத்தையில் ஆக்டிவிட்டி மரியாதை கொடுக்குமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோடி கோடியா பணம் வரதட்சணையா கொடுக்கறதோ இல்ல நகை கட்டி கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து மரியாதை. இதுல பெரிய காமெடி ஒண்ணு வேற நடக்கும். கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, நகையை மொத்தம் ஒரு 100 பவுன் கொடுக்குறாங்கன்னு வச்சு போற எக்ஸாம்பிள், கொண்டு போய் பீரோவிலையும் பூட்டி வச்சுப்பாங்க, அதை விற்கவும் மாட்டாங்க யாத்திரை அவசரத்துக்கு, அடமானமும் வைக்க மாட்டாங்க யாத்திரை அவசரத்தை. எல்லாரையும் சொல்ல மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்ம சேஃப்டிக்கு 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 சேஃப்டி. இவன் சேஃப்டி 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 சேஃப்டின்னு பாக்குறதுலே படபடப்பு, டென்ஷன், ஆங்ஸைட்டி டிசார்டர், பேனிக் அட்டாக் எல்லாமே வந்துடும். சமீபத்துல நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு கல்யாணத்துக்கு போனோம், நாளைக்கு காலையில கல்யாணம். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு விருந்து இருக்கு, சரி போயிட்டு வரும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனாங்க. அப்ப நான் பார்த்தேன் ஒரு புது காடி இருந்துச்சு. அப்ப இது எதுக்குன்னு கேட்டோம், இல்ல இந்த காடி தான் வந்து மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. அப்புறம் கட்டில் மெத்தெல்லாம் இறங்குது. இது வந்து நாங்க மலேசியால இந்த மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னே அங்க அடுக்கி வைக்கிறது இதெல்லாம் பார்த்தது இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு. அப்போ கேட்டதுக்கு அங்கே உள்ள சொன்னார், இல்லை இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எல்லாம் வச்சு காமிப்போம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நாங்கள் சொல்லுவோன்றாங்க. நான் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்தான் ஆயிடுச்சு. ஓ கல்யாணம் பண்ணி இவங்க வாழ போகிறாங்களா என்ன அது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ரொம்ப நீண்ட நாளான ஒரு கேள்வி, அதனால ஒரு தாழ்மையான வேண்டுகோள், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். அதானே நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், உண்மையான சொத்து என்பது பெண் என்பவளும் கிடையாது. பெண் என்பவள் யார்? ஒரு உடம்பு, அவ்வளோதான். ஒரு கான்ட்ராக்டில் தான் நீங்கள் போறீங்க. நீங்கள் என்ன காதல் பண்ணியா போறீங்க? நீங்கள் அது ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளோதான். லைஃப் லாங் உனக்குன்னா எனக்கு நீன்ற கான்ட்ராக்டில் போகிறேன். அது நடக்கிறதும் இல்லை பல இடங்களில். நம்ம அதை ரொம்ப டீப்பாக போகலன்னா கூட உண்மையாகவே ஒரு ஆண் என்பவங்க, ஒரு ஆண் குடும்பம் எதை வந்து இந்த வரதட்சணை நீங்கள் கேட்டதால பர்டிகுலர்லி ஆண் குடும்பம் எதை வந்து சொத்தாக கருத வேண்டும் என்றால் ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தை தான் கருத வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தைய பிறக்கலன்னு வச்சுக்கோமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், குழந்தையே பிறக்கவில்லை என்றாலும் இந்த பெண் என்பவளுக்கு நான் ஒரு தாயாக நின்று நான் வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையனோட அம்மா நினைக்கணும்,
ஒரு அம்மாவாக அவங்க பார்க்கணும், ஒரு அப்பாவாக அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க செயல்படணும். இப்போதா குறைக்கு சூழ்நிலை சமுதாயம் வேற எங்க போனாலும் கூட அப்புறம் வீட்டுல என்ன நல்ல விசேஷம், வீட்டுல என்ன விசேஷம் இப்படின்னு கேட்க 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 அந்த பெண்ணுக்கும் வந்து அந்த அது வந்து ஒரு இரிட்டேஷனா மாறுது. எங்க போனாலும் இந்த சமுதாயத்தினுடைய அந்த பிரஷர்ஸ் வந்து உட்படுத்தப்படுகிறார்கள். எங்க சுத்தினீங்கனாலும் எங்க தெரியுமா வந்து முடியும், ஒரே இடத்துலதான் வந்து முடியும். வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை. வாழ்க்கையை பற்றிய புரிதல் வரணும்னா என்ன பண்ணணும், ஞானம் வரணும். ஞானம்னா என்ன, எல்லாமே போய் இறைவன் மட்டும்தான் மெயின் நினைக்கிறதா ஞானம். ஞானம் வந்துருச்சுன்னா வரதட்சணை எல்லா பஞ்சாயத்துமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஞானத்தோட ஒரு குடும்பம் இப்ப என்ன மாதிரி வந்து ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஒரு தாய் தந்தை இருக்காங்கன்னா எப்படி இருக்கு அந்த குடும்பம், எப்படி வந்து வரதட்சணை கேட்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. பணத்து மேல அவங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்காது, நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்கப்படவில்லை. கல்வி முறையே தப்பா இருக்கீங்க. அது இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெக்காலே சிலபஸ், மெக்காலே சிலபஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடிமை கல்வி முறை தான். நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து நல்லா ஒரு கம்பெனியில போய் நல்ல வேலைக்கு சேர்ந்து, நல்லா வேலைக்கு சேர்ந்தா நல்லா உயர்ந்த கட்டத்துக்கு போயிடுவானே அவன். எப்படி அடிமை கல்வி முறையை தானே வந்து இவங்க வந்து போதிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட இதையெல்லாம் கடந்து ஞானத்தையும் வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடங்களில் நிச்சயமாக நாம் எடுக்க வேண்டும். இதனாலதான் வள்ளலார் என்ன சொன்னாருன்னா, கற்றது அனைத்தும் பொய்யே அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் பொய்ங்கிறாரு, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, சாப்பிட்டது பூரா வெளியே போயிருச்சு அப்படிங்கிறாரு. படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் மம்மி, யாருமே படிக்காத படிப்புப்பா. இந்த படிப்பை நீ படிச்சாதான் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்துல ஹாப்பினஸ் இருக்கும், வரதட்சணை பஞ்சாயத்து போகும். இதெல்லாம் கடந்து பணம்னா என்னன்னு தெரியும், பொருள்னா என்னன்னு தெரியும், தங்கத்தோட அவசியம் என்னன்றது புரியும். இது எல்லாமே எதை அடிப்படையாக இருக்கு, ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ஞானம் வராமல் பஞ்சாயத்து வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க வரதட்சணையை பத்தி கேக்குறீங்க, ஞானம் வளரல, இந்த ஞானத்தை கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியலன்னா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. இதனாலதான் வந்து திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். எல்லா செல்வங்களிலும் விட உயர்ந்த செல்வம் ஞான செல்வம் மட்டுமே. ஞான செல்வம் வரவில்லை என்றால் எந்த செல்வமும் அது உனக்கு பயன்படாது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கதை சொன்னா புரிஞ்சிடும். ஒரு கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா, வந்து எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா பணம் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கழுதை கேட்குது. சரி, 10 கோடி ரூபா பணம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கு ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்றாருன்னா, கொடுத்துட்றாரு. நல்லா ஒரு 1 டே ஃபுல்லா நல்லா தின்னு தீர்த்துட்டு மறுபடியும் செகண்ட் டே வந்து மறுபடியும் 10 கோடி ரூபா பணம் கொடுன்னு கேட்கும் அந்த கழுதை. மறுபடியும் கொடுக்குறாரு. மூணாவது நாள் வந்து கேட்டால் கொடுப்பீங்களா நீங்க? அப்ப நீங்க என்ன பண்ண, அந்த கழுதையை கூப்பிட்டு உட்கார வச்சு அறிவு கட்ட முட்டா கழுதை, இங்க வா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, எப்படி நீ எப்ப பார்த்தாலும் 10 கோடி ரூபா இப்படியே டெய்லியும் பேப்பராகவே தின்னு தீக்கிறியே, இந்த 10 கோடியை கொண்டு போய் ஒரு பேப்பர் கடைக்காரன்ட்ட நீ கொடுத்துட்டே அப்படின்னா, நீ சாகுற வரைக்கும் அவனுக்கு பேப்பரை ஃப்ரீயாக கொடுப்பான்ற அந்த ஞானத்தை தானே அந்த கழுதைக்கு நம்ம போதிக்கணும். இல்ல ஒவ்வொரு டைம் கழுதை கேட்குதுன்றதுக்காக நான் பெரும் கருணையோட நான் பெரிய கோடீஸ்வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? உண்மையான கொடுக்கும் தன்மை என்பது ஞானத்தை போதிப்பது, உணவளிப்பது ஞானத்தை போதிப்பது. அதனாலதான் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லயே அதை வந்து மெயின் வாசகம் நம்ம வந்து ஃபீடிங் த ஹங்கர் ஃபர்ஸ்ட் விஸ்டம் நெக்ஸ்ட். முதலில் பசி ஆற்றுவித்து அப்புறம் ஞான பசியை ஆற்றுவோம், வயிற்று பசியை நீக்கி பின்பு ஞான பசியை போக்குவோம் என்பதே அந்த ஸ்லோகன் தான்.